அன்பான வணக்கம். லாஸ்ட் வீடியோலேருந்து பீகாக் பெண்டன்ட் வந்து செஞ்சு காமிச்சிருப்பேன். இந்த வீடியோவில் எப்படி பெயிண்ட் பண்ணுறது அண்ட் வந்து அசம்பிளிங், அதுக்கப்புறம் வார்னிஷ், இது மூணுமே காமிக்கலாம். பீகாக்குங்க வந்து இந்த கலர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மெட்டாலிக் கலர், க்ரீன் அண்ட் பிங்க் அண்ட் ப்ளூ, அப்புறம் கோல்டன் கலர். ஃபஸ்ட்டு வந்து பேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பேக் பண்ண அந்த டஸ்டெல்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பேக்கிங் வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க. நல்லா சந்தரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நீட்டாக அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன். இது எப்படின்னா கொஞ்சம் லிக்விடாக தான் எடுத்திருக்கேன், டைல்யூட்டடாக தான் எடுத்திருக்கேன். திக்க எடுக்க வேண்டாம், டைல்யூட்டடாக எடுத்துக்கோங்க. இந்த பீகாக்கோட பாடியில் குட்டி குட்டி இம்ப்ரெஷன் கொடுத்தோன்னே அதுக்கு மட்டும் கோல்டன் கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறது போல் இந்த மாதிரி டைல்யூட்டடாக அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் வரும். அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரம் வந்து நமக்கு பீலாய் வரும், ப்ளஸ் வந்து நீட்டாக இருக்காது, ஒரு மாதிரி திட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டைல்யூட் பெயிண்ட் வந்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர், இதுவுமே டைல்யூட்டட் தான். பாடி ஃபுல்லாக பிங்க் கலர் அடிச்சுக்கலாம். பெயிண்டிங் அப்படி தான் வந்துட்டு நீங்கள் தொட்டு தொட்டு எடுக்கணும், பேப்பரில் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது டைல்யூட்டட் தானே, கொஞ்சம் வாட்ரியாக தான் இருக்கும். நீங்கள் தொட்டு எடுக்கும் போதே நீட்டாக அது அழகாக அந்த கிளேயில் அப்சர்வ் ஆகி நீட் ஃபினிஷில் வரும். நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ஈவனாக வந்து அப்ளை ஆகாது. ஸோ நீங்கள் லைட்டாக பெயிண்ட்டை தொட்டுட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணி விடுங்க, போதும், அழகாக உங்களுக்கு வந்துடும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுற மாதிரி, பேப்பரில் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவனான ஃபினிஷ் கிடைக்காது. ஸோ பெயிண்டிங்கில் வந்து ரொம்ப நம்ம பார்த்து அடிக்கணும், அப்படியே அடிக்கக்கூடாது, பேப்பரில் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. டெய்லி நம்ம லைட்டாக தொட்டு தொட்டு எடுத்தால் போதும். இது வந்து க்ரீன் கலர் தான், பட் பார்க்க ப்ளூ கலர் மாதிரி தெரியுது. மெட்டாலிக் க்ரீன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எல்லாம் ஷைனிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே மெட்டாலிக் கலர்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஓவராலாக ஃபெதர் ஃபுல்லாக மெட்டாலிக் கலர் கொடுத்துட்டு இது மட்டும் கொஞ்சம் சாலிடாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம சென்டரில் வந்து டாட் வைக்க போகிறோம். இதில் வந்து நீங்கள் வாட்டர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கோல்டு கலர் ஃபுல்லாகவே ஆகிடும். இதை அப்படியே தொட்டு தொட்டு வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டு. பெயிண்ட் அப்படியே டச் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே தான். அதாவது நமக்கு அந்த இடத்துல மட்டும் ஒரு டாட் வைக்கணும், அந்த இடத்துல மட்டும் பெயிண்ட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணிக்கலாம். அது அந்த அளவுக்கு பெருசாக ஃபீல் ஆகாது. இதே ஃபுல்லாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டைல்யூட்டட் அடிங்க, அப்போ தான் லைஃப் வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ண ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க நிறைய ஐடியாஸ் நீங்களே கெட் பண்ணுவீங்க. நான் சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் தான் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கேனோ அந்த ஐடியாஸ்லாம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் டெய்லியும் ரெகுலராக பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஃபெதரில் அங்கங்கே லைட்டாக பிங்க் கலரை டச் பண்ணி விட்டுட்டு, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலரும் சும்மா மிக்ஸ் ஆகிற மாதிரி, பிங்க்கு அந்த க்ரீன் கோல்டன் மூணும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஷைனிங்னஸ்க்காக அங்கங்கே டச் பண்ணி வர்றேன். நல்லா அந்த க்ளோ ஆகும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா தெரியும். இப்போ கிளார் அடிக்கிறதுனால சரியாக தெரியல.
ஓகே, அவ்வளோதான் நம்மளோட பெண்டண்ட்டில். இது வந்து முகப்பு பெண்டண்ட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன், சைடில் வர மாதிரி. இது இதோட பீட்ஸ் வந்து கோல்டன் கலர், க்ரீன் கலரில் ஃபெதர் மாதிரியே டியர் பீட்ஸும் பண்ணியிருக்கேன். அது வந்து பிங்க் கலரில் பண்ணிவிட்டு இந்த கியர் வயர் யூஸ் பண்ணி நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சிட்றேன். ஒயர் வச்சு மேலேயும் கீழேயும் ஜாயின் பண்ண போகிறேன். சென்டரில் ஃபுல்லாக அந்த பீட்ஸ் கோர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 பீட்ஸ் வந்து க்ரீன், நெக்ஸ்ட் வந்து ஒரு டியர் பீட் கோர்த்துட்டு, அப்புறம் 3 பீட்ஸ் வந்து கோல்டன் கலர் பீடு. இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே அசம்பிள் பண்ணிக்கிறேன். அசம்பிளிங்கும் அப்படி தான், சும்மா பண்ணோன்னா அந்த நீட் லுக் வராது. நீட்டாக அசம்பிள் பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும். கொச்சை கொச்சைன்னு மாற்றி மாற்றி பண்ணோம்னா அதோடய ஃபினிஷிங் வந்து, இவ்வளோ பண்ணி ஃபினிஷிங் நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக அது பார்க்க லுக்காக இருக்காது. ஓகே, அவ்வளோதான் ஃபுல்லாக கோத்துட்டேன். இந்த மாதிரி தான் நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன். செயினோட லென்த் வந்து நம்மளோட இஷ்டம் தான். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் லென்த்தான செயின் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒயரை கட் பண்ணிக்கலாம், போதும் இந்த அளவுக்கு. அப்புறம் கியர் லாக் அந்த பீட் வச்சு நான் லாக் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி முகப்பு பெண்டன் சைடில் தான் வரும் இல்லையா, ஸோ சைடில் வச்சு லாங் செயினாக போடும்போது சாரிக்கெல்லாம் நீங்கள் சூப்பராக ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் வார்னிஷ், லிட்டில் பேர்ட் அப்படிங்கிற வார்னிஷ் வந்து எடுத்திருக்கேன். ஐ திங்க் 200 ml நினைக்கிறேன். இது நல்லா க்ளாஸி லுக் வந்து நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊற்றிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. நல்லா 2 கோட்டிங் கொடுத்தாலும் தப்பே இல்லை, நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. நமக்கு கண்டிப்பாக அந்த ஒரு க்ளாஸி லுக் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்ம பெயிண்ட் வந்து லைஃப் வரும், பீல் ஆகாது சீக்கிரமாக, நல்லா லைஃப் கொடுக்கும் நம்ம வார்னிஷ் பண்ணிட்டோன்னா. ஒரு சிலர் வந்து வார்னிஷ் பண்ணிவிட்டு தென் நான் அசம்பிள் பண்ணுவாங்க. நான் அசம்பிள் பண்ணிவிட்டு வார்னிஷ் பண்ணுறேன். நம்மளோட விஷ், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ இது அப்படியே நல்லா ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனோடனே அந்தோட நல்ல க்ளாஸியாக, எது சொல்கிறது ஜொலிக்குது இல்லை. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.